அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய அளவியலில் கோலம் சார்ந்த கணக்கில் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ கோலம் சார்ந்த கணக்கில் கோலத்துடைய வலைப்பரப்பு, மொத்த பரப்பு, கன அளவு இதெல்லாம் கேட்டோம் அப்படின்னா, நம்ம 22/7 அதாவது பையோட மதிப்பு வச்சு கண்டுபிடிக்கலாம். அதாவது 11 மடங்கில் வரக்கூடியது தான் ஆன்சராக இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ சப்போஸ் அது இல்லை அப்படிங்கும்போது தான் நம்ம என்ன அப்படின்னா, பை த ஃபார்முலா. ஓகே, நம்ம ஃபார்முலா நீங்களாகவே கிரியேட் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகே, நம்மளாகவே மனப்பாடம் பண்ணாமல் நம்மளாகவே உருவாக்க முடியும். ஸோ அதற்கான எல்லா வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். ரைட். ஸோ இதில் என்ன கொஸ்டின் பாருங்கள், ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு 1386 சதுர மீட்டர் எனில் மொத்த புறப்பரப்பை காண்க. புரியுதா? ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன 11 வகுப்பில் அப்ளை பண்ண போகிறேன். ரைட். இங்கே பாருங்கள் ஜம்பிங்கு. ஸோ ஜம்பிங் இன்னும் எவ்வளோ வருது அப்படின்னா 9. ஓகேங்களா? இடையில எவ்வளோ வருது அப்படின்னா ஜம்பிங்கில் இடையில 8. ஸோ டிஃப்ரென்ஸ் 1 வருது. நமக்கு என்ன வரணும், 0 அல்லது 11 மடங்காக வரணும். ஸோ இது கிடையாது. ஸோ இதை பாருங்கள், 5 நாளும் எவ்வளோ, 9. ஸோ இடையில உள்ளது ஜம்பிங்கோட இடையில உள்ளது 8. ஸோ டிஃப்ரென்ஸ் 1, நமக்கு 0 வரணும் இல்லது 11 வரணும். ஸோ இதுவும் கிடையாது. ரைட். அடுத்து இதை பாருங்கள், ஐயா 4, 5 எவ்வளோ, 9. ஜம்பிங் இடையில் இருக்கக்கூடிய நம்பரு 8 1 9. ஸோ 0 வந்துருச்சு. ஸோ இதுதான் ஆன்சரு. ஸோ இது கிடையாது. ஓகேங்களா? ரைட். எவ்வளவு, 6. ஜம்பிங் இடையில் இருக்கக்கூடியது நம்பர் 3. ஸோ டிஃப்ரென்ஸ் 3. ஸோ இதுவும் கிடையாது. புரியுங்களா? ரைட். அவ்வளோதான். ஸோ நமக்கான ஆன்சர் யார் அப்படின்னா 4158 மீட்டர் ஸ்கொயர்டு. ரைட். ஓகேவா? ரைட். ஸோ அடுத்த கணக்கு பாருங்கள், என்ன சொல்லிக்காங்க அப்படின்னா, ஒரு உள்ளீடற்ற அரைக்கோள கிண்ண வடிவத்திற்கு ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு வர்ணம் பூச ரூபாய் 0.4% செலவாகும். அதன் உட்புறம் மற்றும் வெளிப்புற விட்டங்கள் முறையே 20 சென்டிமீட்டர் மற்றும் 28 சென்டிமீட்டர் எனில் அதனை முழுமையாக வர்ணம் பூசாகும் செலவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ செலவு எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ரைட். ஸோ செலவும் நம்ம பரப்பு எவ்வளோ இருக்கோ அந்த நம்ம கிடைக்கக்கூடிய பரப்பு கண்டிப்பாக 11ஆல் வகுப்படக்கூடிய நம்பராக இருக்கும். அப்போ ஞாபகம் வச்சுங்க, பரப்பு 11ஆல் வகுப்படக்கூடிய நம்பராக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டால் பெருக்கினாலும் வரக்கூடிய ஆன்சரு கண்டிப்பாக 100% எதால் தான் வகுப்படும், 11ஆல் தான் வகுப்படும். ஸோ அதுதான். ஸோ அப்போ நம்ம பரப்பு வந்து 11ஆல் கண்டிப்பாக வகுப்படும். ஸோ அப்போ ஒரு பரப்புக்கு ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு, ஓகேவா? ரைட். எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, 0.14 அப்படின்னா கண்டிப்பாக ஃபைனல் ஆன்சர் எதால் தான் வகுப்படும், 11ஆல் தான் வகுப்படும், 11ஆல் வகுப்படும். ரைட். ஸோ அந்த பேஸ்டு மெத்தடை வச்சு தான் இதையும் கண்டுபிடிக்கிறோம். ரைட். இங்கே பாருங்கள் ஜம்பிங்கு. ஓகேவா? ஜம்பிங்னா எவ்வளவு, 3 3 1 2 கூட்டினா 3 3 2 5. ஜம்பிங் இடையில் கூடிய நம்பரு 7. ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன வருது, 2 வருது. ஸோ அப்போ நமக்கு என்ன ஒன்று, 0 அல்லது 11. ஸோ இது கிடையாது. ரைட். அடுத்து இதை பாருங்கள், இந்த ஜம்பிங்கு 3 1 கூட்டினா 4 4 2 6. இல்லை 6. ஸோ ஜம்பிங் இடையில் கூடிய நம்பரு 7. ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன வருது, 1 வருது. நமக்கு என்ன ஒன்று, 0 அல்லது 11 மடங்காக வரணும். புரியுங்களா? ரைட். ஸோ அடுத்து பாருங்கள் ஜம்பிங்கு. ஓகேவா? 5 2 7 7 2 9. ஓகேங்களா? ரைட். ஸோ 9 9 என்ன ஆகும் அப்படின்னா, சாரி 3 2 5 5 2 7, சாரி. ஓகேங்களா? ரைட். இந்த இடத்துல நம்ம வந்து மிஸ் பண்ணிடுவோம். 3 2 கூட்டின அளவு 5 5 2 7. ஸோ இப்போ இடையில் இருக்கக்கூடிய ஜம்பிங் இடையில நம்பருக்கு 7. ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன, 0 வந்துருச்சு. ஸோ இதுதான் ஆன்சரு. புரியுங்களா? ரைட். இது பாருங்கள், இது ஆன்சர் வராது. ஜம்பிங் பாருங்கள். ஓகேவா? ஜம்பிங்கு ஜம்பிங். ஸோ ஜம்பிங் கூட்டினோம் அப்படின்னா 4 2 கூட்டினோம் 6 6 2 8. ஸோ ஜம்பிங் இடையில் கூடிய நம்பர் 7. ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன வருது, 1 வருது. என்ன வருது, 1. நமக்கு என்ன வரணும் அப்படின்னா 0 அல்லது 11 மடங்காக வரும். ஸோ இது கிடையாது. புரியுதா? ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த ரெண்டு கணக்குலேருந்து நமக்கு என்ன பண்ணணும், ஒரு கணக்கு நிச்சயமாக வரும். ஸோ அப்போ நமக்கு கோலம், அரைக்கோளம், ஓகே, உள்ளீடற்ற கோலம், ஸோ எது இருந்தாலும் சரி, பரப்பு, மொத்த பரப்பு, கன அளவு, இது கேட்டாவே என்ன அப்படின்னா 11ஓட ரூலை அப்ளை பண்ணி போட்டு போயிட்டே இருக்கணும். புரியுங்களா? ரைட். அவ்வளோதான். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.